தினசரி ஒரு கார்ல வரீங்களே, உங்ககிட்ட எத்தனை காருங்க இருக்கு? அது அதெல்லாம் என்ன முடியாது, 20-30க்கு மேல இருக்கும். வந்து நாளைக்கு வர காரை பாருங்களேன், இதோட பெருசா இருக்கும். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, படகு மாதிரி இருக்கு. இது படகு மாதிரி தான் இருக்கு, நாளைக்கு வர காரை பாருங்க, கப்பல் மாதிரி இருக்கும். இங்க நிறுத்திக்கங்க, நான் இறங்கிக்கிறேன். ஏன் வீட்டுக்கே போலாம்? வேண்டாங்க, என் வீடு சின்ன சந்தில இருக்கு, இவ்வளவு பிரிக்கார அங்க போகவே முடியாது. நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஆமா படகு சந்துக்குள்ள போகாது, இன்னொரு நாள் சைக்கிள் மாதிரி இருக்கிற கார்ல வரும், அது சந்துக்குள்ள போகும். போதுமா, உனக்கு அவ மேல ஆசை, அவளுக்கு கார் மேல ஆசை, காருக்கு என் மேல ஆசை, ஓட்டுற வட்டிய பெண்கள் கிட்ட விளையாடி இருப்போம்.
எல்லாம் பேரு கரெக்ட். என்ன தெரியல உனக்கு, திரு திருன்னு முழிக்கிறிய. என்ன மறந்துட்டியா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 5 வருஷத்துக்கு முன்னால நான் 10 வருஷம் குடியிருந்தேன். என்ன போதும் இந்த மாதிரி ராங் பண்ண இருக்க, இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஒப்படைக்கிறோம். எனக்கு சேர்த்து பூச விடும். உனக்கு ஏண்டா இந்த ஆசையெல்லாம்? நானே இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டேன். தெளிவா சிந்தனையும் திடமான வாழ்க்கையும் எப்போ நினைச்சிருக்க நீ அருள் புரியணும். எல்லாரும் கடவுளை கும்பிடும்போது நிறைஞ்ச செல்வத்தை கொடுன்னு வேண்டிக்குவாங்க. அம்மா, நிம்மதியான வாழ்க்கை கொடுனு வேண்டிட்டா அதுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. கடவுள் கிட்ட வேண்டிக்கிறப்போ தனித்தனியா பல கோரிக்கைகள் வர்றத விட எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே வார்த்தையில கேட்டுட்டா அவருக்கும் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நானும் ஒரு நாள் விடாம என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒரே கோரிக்கையை தான் வேண்டிக்கிறேன். முருகன் கவனிக்க மாட்டேங்கிறானே. இப்போ உன் பிள்ளைக்கு என்னம்மா குறை? உனக்கு என்னடா குறை? எனக்கு தான் மனசுல ஒரு சின்ன குறை. எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரந்தேத்திகளை எடுத்து கொஞ்சணுங்கிற என் ஆசைய அந்த முருகன் தான் நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கும் கால நேரம் சேர்ந்து வர வேண்டாமா? வந்திருக்கு பாஸ்கர், நீ சரின்னு சொன்னா உடனே நாள் பார்க்க வேண்டியதான். நம்ம சோமசுந்தரம் பிள்ளைய தெரியுமில்ல உனக்கு? யாரு? நம்ம திருச்சி இருந்தப்போ பக்கத்து வீடு இருந்தாரு. அவரேதான். நேத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் மகளை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு பிரியப்படுறாரு. 2000 ரூபாய் சீர்வரிசை செய்யறேன், கல்யாண செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னாராம். நானும் ஒரு 3000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டேன். கேட்டுட்டு வரேன் சொல்லி போயிருக்கிறாரு. பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? அம்மா, சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு இருந்தேன். என்னப்பா? நம்ம சோமசுந்தர பிள்ளைக்கு கொஞ்சம் வசதி இருக்கு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க அவனால முடியும். ஆனா இந்திராவுக்கு யாருமா? 2000-3000 செலவு செஞ்சு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. மாச மாச குடும்ப செலவுக்கு அந்த பொண்ணு சம்பாதிக்கப்படாம போதாம இருக்கு. அதனால ஏண்டா சுத்தி வளைக்கிற? இந்திராவும் உனக்கு கொடுத்திருக்கு, அவ்வளவுதானே? நான் அவங்க கிட்ட பேசுறேன்ப்பா. ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்தேன். என்னக்கா? நல்ல விஷயம்தான். உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிறியான்னு கேட்க வந்தேன். சம்மதம் தானே அக்கா? என்ன பார்வதியே தகச்சு போயிட்ட? இல்லக்கா, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது உண்டு. ஆனா நீங்க சரின்னு சொன்னாலும் ஒரு கல்யாணத்தை நடத்தக்கூடிய நிலையில நாம இல்லையேன்னு பேசாம இருந்துடுவே. இப்போ நீங்களே கேட்டதும் என்னால பேச முடியல. அக்கா, என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் பார்வதி. உன் பொண்ணுக்கு புடவை எடுக்கிறதுல இருந்து கல்யாண செலவு எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கிறோம். போதுமா? என்ன பேசாம இருக்க? இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது. இந்த சம்பந்தத்துக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு வந்ததும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு. அவ என்ன மாட்டினா சொல்ல போற? நல்லா கேட்டு சொல்லு. வர்ற தையில ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்ப நான் வரட்டுமா? அப்படியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? வசதி உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் விசேஷம் வரும், வசதி இல்லாதவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் விசேஷம் வரும். நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு நாளா? இன்னைக்குதான் விசேஷம் வந்திருக்கு. அடே, என்னம்மா நீ தத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டு? லாட்டரியில ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கா? நான் சொல்ல போற விஷயம் லாட்டரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்த மாதிரிதான். பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா வந்திருந்தாங்க. பாஸ்கர் உன்னை கல்யாணம் செஞ்சு வைக்க விருப்பப்படுறாங்க. எல்லா தலைவரும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்கும் இந்திராவ ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லட்டுமாமா? நல்ல வேலை அவங்க கேட்டதும் கடால்னு காலில் விழுந்து சரின்னு சொல்லி துறைக்காம என்ன ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. இந்திரா, ஏமா உன் மகன் நல்லா இருக்கணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா? இப்போ நான் போற கஷ்டப்பட்டாதுன்னு எதிர்காலத்திலேயும் ஒரு சர்க்கார் ஆசை குமார்த்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் கூட நான் அவசப்படணுமா? மெதுவா பேசுமா, அவங்க காதல விழுந்துற போகுது. விழுந்தா வேகட்டுமே, எப்படி நீ அவங்களுக்கு முடிவு சொல்லித்தானே ஆகணும். ஏமா, இதை விட நல்ல சம்பந்தம் நமக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? உன்னை யாருமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து சொன்னா அப்படின்னு நீ பெரிய லட்சாதிபதி மாப்பிள்ளையா பாத்துட்ட? இப்ப மாசத்துக்கு 300-400 சம்பளம் இருக்கும், வருஷத்துக்கு 10-20 இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, கடைசி காலத்துல பென்ஷன் வரும்.
அவ்வளவுதானே? உன் மக அப்படி வாழ பிறந்தவ இல்லம்மா. இப்ப நீ எனக்கு கொடுத்த பாரு பாயாசம், அதை விட இனிப்பான செய்தி நான் உனக்கு சொல்றேன். அம்மா, உனக்கு ஒரு லட்சாதிபதி மாப்பிளையா வரதுல ஆட்சேபணி இல்லையே, என்னமோ அப்படி சொல்ற. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே? ஆண்டவன் கிட்ட நானும் பகலுமா வேண்டிக்கிட்டு இருக்கேன். உன் பிராப்பிய பலித்தச்சம்மா, உனக்கு ஒரு லட்சாதிபதி மாப்பிளையா வரப்போறாரு. அவர் பேரு மோகன். ஒரு நாள் உன்கிட்ட வந்து முறைப்படியா பேசுவாரு. அப்படியா? நல்லா வரட்டுமா. இன்னும் கொஞ்சம் பாயசம் சாப்பிடுறேம்மா. வேண்டாம்மா, என்னதான் இனிப்பா இருந்தாலும் அளவுக்கு மேல சாப்பிடலாமா? குழம்புப்பா. ரொம்ப குழம்பிட்டம்மா.
ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க. எந்த கோட்டையை பிடிக்க போற? கோட்டையை பிடிக்கிறதா? அந்த ஆசை எல்லாம் எனக்கு கிடையாதுடா. அதுக்கு தான் எவ்வளவு பேர் இருக்காங்களே. என் வாழ்க்கை பிரச்சனையில ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. அது என்னடா அது? உன் வாழ்க்கை பிரச்சனையில எனக்கு தெரியாத சிக்கல். ஏய், நாம தினம் ஒரு கார்ல போறது வர்றத பாத்துட்டு இந்திரா என்ன ஒரு பெரிய லட்சாதிபதினு நினைச்சிட்டு இருக்கான். நான் பல தடவை அவகிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன், அவ எங்க என்ன பேச விடுறான். உங்கள மாதிரி ஒரு லட்சாதிபதி அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு அவ சொல்லும் போது அவ முகத்துல என்ன பிரகாசம் தெரியுமா? உண்மை தெரிஞ்சா அவ மனசு சுக்குநூறா உடஞ்சிரும். சொல்லவும் முடியல, சொல்லாம இருந்தாலும் பின்னாடி ஆவது. ஆமா மோகன், நீ இது ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிருக்கணும். அந்த பொண்ணு கூட இவ்வளவு நாள் பழகிட்டு அவ மனசுல பல ஆசைகளை வளர விட்டுட்டு இப்ப போய் நான் 500 ரூபாய் சம்பளக்காரன் சொன்னேன், அவளுக்கு ஷாக் அடிக்காது? நான் எப்பவுமே அவகிட்ட நான் ஒரு பெரிய பணக்காரனோ நான் வர்றதெல்லாம் என் சொந்தக்காரனோ சொன்னதே இல்லை. அவ அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கிறதே சமீபத்துல தானே எனக்கு தெரியும். மோகன், இப்ப இந்த சிக்கலை தீர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா? உடனே நீ லட்சாதிபதியாக வேண்டிய கேள்வி பண்றியா? சீரியஸா தான் சொல்றேன், லட்சாதிபதியாக முயற்சி பண்ணு. மோகன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நானும் நீ வேலைக்கு சேரும் போது 5 வருஷத்துக்கு முன்னால இந்த கம்பெனி எந்த நிலைமையில இருந்தது? 2 காரோட ஆரம்பிச்ச இந்த டூரிங் சென்டர்ல இன்னைக்கு 100 கணக்கான கார் இருக்குது. வருஷத்துக்கு 1000 கணக்கான கார் ரிப்பேருக்கு வருது. என் சர்வீஸ்ல இந்த தொழில பத்தி அடி முதல் நுனி வரை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பார்ட்டிகளை உனக்கு தெரியும். யாருக்கிட்டயாவது ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்க. நாம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம். அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரே வருஷத்துல நீ லட்சாதிபதி ஆயிடலாம். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. நடக்கிற காரியமா? நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. ஒண்ணு, உன் அருமை காதலி கிட்ட போய் அவன் மனசு சுக்குநூறா உடஞ்சால பரவாயில்லன்னு, அம்மா தாயே நான் லட்சாதிபதி இல்ல 500 ரூபாய் சம்பளம் வாங்குற சாதாரண செக்ரட்டரின்னு சொல்லிட்டு வந்துரு. இல்ல லட்சாதிபதியாக ட்ரை பண்ணு. வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருந்தா போதும் மோகன். எத்தனையோ வழிகள் இருக்கு, ஒன்னு இல்லாட்டி ஒண்ணு நிச்சயமா பலிக்கும். நீயே நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. வெரி குட் மோகன். பிசினஸ் தெரிஞ்ச நீ தனியா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறது நல்ல ஐடியா தான். எவ்வளவு மூலதனம் போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்க? அந்த உதவி கேட்கத்தான் சார் உங்ககிட்ட வந்தேன். அது எப்படி மோகன்? ஒரு 25,000 ரூபாயாவது முதலீடு போட்டு நீ கம்பெனி ஆரம்பிச்சீனாத்தான் நான் 1,00,000 ரூபாய் வரை கடன் உதவி செய்யலாம். அதானே நியாயம்? அந்த திட்டத்தோட நீ எப்ப வந்தாலும் நிச்சயம் ஹெல்ப் பண்றேன். ஓகே,